எனதருமை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதாவது, ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் குறிப்பிட்ட பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் எந்தெந்த வயதுகளில் எந்தெந்த திசைகள் வரும், இந்த பிள்ளைகளையெல்லாம் பெற்றோர்கள் எப்படியெல்லாம் பார்த்து பராமரித்து இன்வால்வ் ஆகி உடனிருந்து வளர்த்து கொண்டால் வருங்காலத்திற்கு அந்த பிள்ளைகளுக்கு அது சுபட்சமாக அமையும் என்று சொல்லுகின்ற அநேக செய்திகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு பதிவு செய்து வருகிறேன். இல்லை, நேற்றைக்கு கூட பரணி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றி பார்த்தபோது, இந்த முதல் பாதத்து பிள்ளைகளுக்கெல்லாம் குறைந்தது 18 வயதுகள் முடிகிற வரைக்கும் ஏறத்தாழ சுக்கர மகாதிசை வரும். அதன் காரணத்தால் பெற்றோர்கள் அணுகியிருந்து பக்கத்திலிருந்து இந்த பிள்ளைகளை பராமரித்து வளர்த்து படிக்க வைத்து கொண்டால் வாழ்க்கை சிறப்படையும் என்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன். ஏனென்று கேட்டால், இந்த சுக்கர மகாதிசை என்று சொல்லக்கூடியது பொதுவாகவே அசுர குரு திசை என்று சொல்லப்படுவது உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எதுலையுமே எனக்கு தெரியும், என்னால் முடியும், நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது, இப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த பிள்ளைங்க மனசில் சிறு வயதுகளிலிருந்தே கூட ஒரு சில விஷயங்கள் முளைக்க ஆரம்பிக்கும். அதற்கு இடங்கொடாமல் அன்பு கலந்த மனம் கொண்ட பெற்றோர்களாக பெற்றோர்கள் அருகிலிருந்து வளர்த்து கொண்டால் இந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அந்த இதயச்சதிகார போக்குகள் என்பது குறையும். அதுபோலவே ஜாதகத்தில் இந்த பரணி 1வது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளாக இவங்க இருக்கிறதுனால, இந்த 2 7 இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட சொல்லணும்னா மிக கெட்ட கிரகம் என்று சொல்லக்கூடியவன் இந்த சுக்கிரன். இதுக்குத்தான் பொதுவாக கிராமங்களில் சொல்லுவாங்க, குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும். ஆக இந்த சுக்கரதசை என்று சொல்லக்கூடியது குடியை கெடுக்கும் என்று சொல்லக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டால், இந்த பரணி நட்சத்திரம் 1வது பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நிச்சயமாக ஒரு சில செய்திகள் உண்டு. என்னென்னு கேட்டால், அநேகமாக அதுவரைக்கும் அவர்கள் வாழ்ந்த இடத்தை விட்டுட்டு கூட ஒரு புது ஊரை தேடி புது இடங்களுக்கு சென்று புதிய மாதிரியான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு வாழுவதற்கு கூட இந்த பரணி 1வது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளின் ஜாதகம் என்று சொல்லக்கூடியது இந்த பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, குட்டிச்சுக்குரன் குடியை கெடுக்கும் என்றால் குடி பெயர்ந்து இன்னொரு இடங்களுக்கு போகிறத ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய குறையாக நினைத்தது உண்டு. இன்றைக்கு அது ஒரு ஸ்டைலாக போச்சு. இடமாற்றங்கள் என்பதும் வீடுகளை மாற்றிக்கொள்வதும், வருட வருடம் வீடு மாறுறவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. ஆக அது ஒரு ஸ்டைல் ஆஃப் லைஃப் ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் அது விரும்பத்தகுந்த செய்தியாக இருந்தது இல்லை. அதனால் அந்த சொற்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த சுக்கர மகாதிசை 18 வயதுகள் நிரம்பி வழிகிற போது, இந்த சுக்கரன் கூட ஒருவேளை குரு பகவான் இருந்து, அல்லது இந்த சுக்கரன் கூட புதன் இருந்து, இந்த 2 கிரகங்களும் இணைந்திருந்து, இது ஒரு மிக பிரமாதமான ஒரு இடங்களில், 4ஆம் இடம் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலோ, 9 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடங்களிலோ, இந்த குரு சுக்கரன் புதன் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களும் இருந்தால் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் மிக சிறப்பானது ஒரு கல்வி வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லை என்றால் ஜாதகத்தில் வியாழன் வந்து சுக்கரனை பார்த்து கொண்டிருக்கும்படியாக ஒரு அமைப்பு இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு கல்வி நல்லா வரும். இந்த வியாழன் சுக்கரனை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் வாக்காதிபதி தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனை குரு பார்த்தா எப்படியாவது இந்த உலகத்தில் வாழுவதற்கு தேவையான ஒரு குவாலிட்டிங்கிறத அந்த பையனுடைய ஒரு வாழ்க்கையில் அந்த குரு பகவான் உருவாக்கி விட்டுடுவார். அதனால் இவங்கெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கலாகவே இந்த உலகத்தில் பெரிய கட்டிக்கார பிள்ளைகளாக வந்துறது உண்டு. அதனால் இந்த பசங்க படிக்க மாட்டாங்க அப்படி என்று ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்வதை விடுத்து, எப்படிப்பட்ட கிரகங்களோடு இந்த சுக்கரன் இணைந்திருக்கிறார், இந்த சுக்கரன் இப்படி இருக்கிற காரணத்தால் இவர்களுக்கு என்ன மாதிரியான படிப்பு படிக்க வைக்கலாம், இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைகளை மூவ் பண்ணால் அந்த குழந்தைகளுக்கும் அது பிடிச்ச மாதிரி இருக்கும், மிக இலகுவாக இருக்கும், மனம் உவந்து செய்கின்ற காரியமாக இருக்கிறதுனால் அவர்கள் அதிகபட்ச வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அவர்களுக்கு கிடைக்கும், பெற்றோர்களும் அதை பார்த்து மகிழுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த செய்திகளுக்குத்தான் இந்த ஜாதகம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுபோல் இந்த சுக்கரதசை என்று சொல்லக்கூடியது 18 வயசில் முடிஞ்சிடறதுனால, இந்த 18 வயதுகளுக்கு பிற்பாடு தொடர்ந்து 6 வருடம், கிட்டத்தட்ட 6 வருஷம் என்று சொல்லக்கூடியது உறுதியாக இருந்தாலும், குறைஞ்சது 18 இருந்து 24 வயசு முடிகிற வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் சூரிய திசை என்று சொல்லக்கூடியது நடக்கும். அப்போ இந்த சூரிய திசை என்று சொல்லக்கூடியது மிக பிரமாதமான ஒரு திசை என்று சொல்லக்கூடியது ஒப்புக்கணும். ஏனென்று கேட்டால், இந்த சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி. 5 9ஆம் இடத்தோன் நல்லவர்கள் கெட்டவர்கள் யாராக இருந்தாலும்
அதிகபட்சம் சுபபலனை செய்யணுங்கிறது அடிப்படை சாஸ்திர விதி என்ற காரணத்தால் இந்த ஐந்தாம் இடத்ததிபதி திசை வந்தோடனே இந்த ஐந்தாம் இடத்ததிபதி கூட இந்த பிள்ளையோட ஜாதகத்தில் 3, 6, 8, 12 மறைந்து போகாமல் இருக்குமானால் இந்த குழந்தைகளை பொறுத்தளவு மனப்பூர்வமாக 100% மனமுவந்து காரியங்கள் ஆற்றி இந்த உலகத்திலே வெற்றி பெறுகின்ற வாய்ப்புகளுக்கு சொந்தமான பிள்ளைகள். இதில் எந்த மாற்றங்களும் இருக்க முடியாது. ஆக பொதுவாக இந்த சூரியன் என்று சொல்லக்கூடியவன் வாழ்க்கையில் ஒரு ஞானக்கண்ணை திறந்து விடக்கூடிய கிரகம் இந்த ஜாதகங்களுக்கு. அதனால் இந்த சூரிய தசை என்று சொல்லக்கூடியது இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பேராற்றலை கொடுக்கக்கூடிய பீரியடாக இருக்கும். பெரிய உதவிகரமான பெரிய மனிதர்களின் துணை என்று சொல்லக்கூடியது இவர்களை தேடி வந்து இவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியதாக இருக்கும். எங்கு சென்றாலும் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைத்து உங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும். இப்படிப்பட்ட இந்த சூரிய திசை 6 என்று சொல்லக்கூடியது சரியான வாலிப வயதுகளில் வருகிற காரணத்தால் நீங்கள் அடிப்படை கல்விகளையும் கற்றுக்கொள்ள முடியும். அதற்கு மேலாக ஒரு நல்ல உயர்கல்வி என்று சொல்லக்கூடிய மேலும் மேலும் உயர்ந்து கொண்டு செல்வதற்குண்டான கல்விச் சூழலை மனதார ஏற்றுக்கொண்டு படிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் இவங்க இருப்பாங்க. அதிலையும் குறிப்பாக இந்த சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் நல்ல கிரகங்களோடு கூட்டு சேர்ந்திருந்தா, அதாவது சனி, செவ்வாய், ராகு, கேது இப்படிப்பட்ட கிரகங்கள் இவர்களோட சேராமல் பார்க்காமல் இருந்துருச்சா, கண்டிப்பாக இந்த சூரிய திசை என்று சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய திசை. உறுதியாக இந்த காலகட்டத்தில் உயர் கல்வி மட்டுமல்ல, நீண்ட தூரங்களுக்கு பயணங்கள் செல்வது, பெற்றோரை விட்டு விலகி இருந்து தங்களை நீங்களே வளர்த்து கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்குவது, உங்கள் பொழப்புக்கு தேவையான விஷயத்தை நீங்களே தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் செல்வது, இப்படி வருங்காலம் என்று சொல்லக்கூடியதற்கு தேவையான ஆரம்ப கட்டத்தை மிக அழகாக ஏற்றுக்கொண்டு அல்லது அழகாக உருவாக்கி கொண்டு வாழுகின்ற சூழலை எல்லாம் இந்த பரணி 1வது பாதம் ஆண் பிள்ளைகளுக்கு இந்த சூரிய திசை உங்களுக்கு வளமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை நன்றாக தெரிந்து கொண்டு அதன்படி நீங்களும் அதை புரிந்து கொண்டு ஜாதகத்தை பார்த்து அதற்கு தகுந்தபடி பெற்றோர்கள் உந்து சக்தியாக இருந்து இந்த பிள்ளைகளை வழிநடத்தினால் நிச்சயம் இந்த 24 வயதுகளுக்குள் மனமாற பாராட்டும்படியான உயர்வுகள் இந்த பிள்ளைகளுக்கு சொந்தம். ஆக இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு திருமணம் இன்னும் வருகின்ற செய்திகளெல்லாம் என்ன என்பதை நாம் நாளைய நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.